எனது அருமை மாணவ செல்வங்களே உங்களை இந்த காணொலி காட்சியின் பாடப்பகுதியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரைக்கும் ஒவ்வொரு பாடப்பகுதியும் பார்த்துட்டு வர்றீங்களா மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குதா ரொம்ப சந்தோஷம் இது இனிமேல் வரக்கூடிய பாடங்களையும் தொடர்ந்து பாருங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு உங்கள் வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நிலை கூடிய விரைவில் மாறுவதற்கும் இறைவனை வேண்டுவோம் குழந்தைகளே கடந்த வாரம் என்ன இலக்கணப் பகுதி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆ பகுபத உறுப்பு இலக்கணம் அதை பார்த்துட்டு இந்த வார பகுதிக்குள்ளே போகலாம் கிளர்ந்த இந்த சொல்ல பிரிக்கணும்னு சொன்னால் எப்படி பிரிப்பீங்க தேர்வில் நிறைய பேர் பிரித்து எழுதாமல் நேரடியாக விடை எழுத வந்துட்டீங்க நீங்கள் என்ன செய்யணும் அந்த வார்த்தையை முதல்ல பிரித்து காமிக்கணும் எப்படி இப்போ கிளர்ந்தேங்கிற வார்த்தை ஏவல் எப்படி வரணும் ஒரு கட்டளை சொல்லாக வரணும் எப்படி பிரிக்கலாம் கிளர் கூட்டல் இந்து வந்திருக்கு இந்து வந்தால் என்ன சொன்னேன் இந்து வந்துச்சுன்னா அந்த இந்து விகாரம் போட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு இத்து போடுங்க அந்த இத்துக்கு என்னென்னு போடணும் சந்தி அப்படின்னு சொல்லி போடணும் இப்போ இந்து வரைக்கும் முடிச்சிட்டோம் அடுத்து என்ன எழுத்து இருக்குது தேங்கிற எழுத்து இருக்குது தேவை பிரித்தோன்னா இத்துக்குட்டல் ஆ இந்த தாவில் உள்ள இத்து இடைநிலை என்ன இடைநிலை காலம் காட்டக்கூடிய இடைநிலை என்ன காலத்தை காட்டுது கிளர்ந்த இறந்த காலத்தை காட்டுது அதனால் இறந்த கால இடைநிலை கடைசி என்ன எழுத்து இருக்குது கூட்டல் ஆ பிரித்தோம் அதில் ஆங்கிற எழுத்து இருக்குது இந்த ஆ என்பது பெயரச்ச விகுதி எதனால் இது ஒரு பெயர் சொல் வந்தால் தான் முடியும் அப்படிங்கிற இலக்கண குறிப்பில் கிளர்ந்த என்பது ஒரு பெயரச்சம் அதனால் அ என்பது பெயரச்ச விகுதி இப்படி படிப்படியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடுத்துனோம் என்ன செய்யணும் எழுதணும் இப்போ சொல்லுங்கள் கிளர் பகுதி இத்து சந்தி இந்து ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆ பெயரெச்ச விகுதி இப் குழந்தைகளே கடந்த வாரம் இன்னொரு இலக்கணப் பகுதி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா என்ன பார்த்தோம் பா நயம் பாராட்டல் ம் வெரி குட் அதில் என்னென்ன நயங்கள் பார்த்தோம் முதல்ல மோனை நயம் மோனை நயம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றுபோல் அமைவது மோனை நயம் எனப்படும் இப்போ மோனை நயத்துக்குரிய விளக்கம் எழுதின பிறகு என்ன செய்யணும் பாடலில் வரக்கூடிய முதல் எழுத்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும் கோடையிலே குளிர் தருவே ககர வரிசையினுடைய எழுத்துக்கள் முதல் எழுத்தாக இடம்பெற்றிருக்கு மேடையிலே மென் காற்றில் மே மகர வரிசையினுடைய எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு ஆடையிலே ஆடுகின்ற ஆங்கிற எழுத்து வார்த்தையினுடைய முதல் எழுத்தாக வந்திருக்கு இப்படி அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுதான் என்னது மோனை நயம் அடுத்து என்ன நயம் பார்த்தோம் எதுகை நயம் பார்க்கலாமா எதுகை நயம்னா என்ன அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் அமைவது எதுகை நயம் பாடல் வரிகளில் இரண்டாம் எழுத்து எங்கெல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கணும் படித்த பாடல் எதெல்லாம் பார்த்தோம் கோடையிலே ஓடையிலே மேடையிலே ஆடையிலே இப்படி இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதி எதுகை நயத்துக்கு எடுத்துக்காட்டாக எழுதணும் அடுத்து என்ன நயம் பார்த்தோம் இயைபு நயம் இயைபு நயம் பற்றி பார்க்கலாமா அடிதோறும் இறுதி எழுத்து அல்லது இறுதி சீர் ஒன்றுபோல் அமைவது இயைபு நயம் எனப்படும் பாடலின் அடியின் கடைசி வார்த்தை ஒரே எழுத்து ஒன்று போல் வரலாம் அல்லது ஒரு சொல் ஒன்று போல் வரலாம் இப்போ நம்ம படித்த பாடலில் எந்த வார்த்தை ஒரே மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தோம் ஏங்கிற எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இதெல்லாம் கனியே தண்ணீரே மலரே காற்றே பயனே அருளே இப்படி ஒத்த ஓசை உடைய சொற்கள் இறுதியில் வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் இயைவு நயம் இப்போ நயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்குள்ள பாடப்பகுதிக்கு போகலாம் இன்றைக்கு நம்ம ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம் அதாவது கவிதை பேழை இயல் ஆறில் இருக்கக்கூடிய இந்த கவிதை பேழையில் வரக்கூடிய செய்யுள் பகுதி என்ன செய்யுள் பகுதி பூ தொடுத்தல் பூ தொடுத்தல் அப்படிங்கிற செய்யுள் பகுதியை பார்க்க போகிறோம் ரொம்ப பெரிய பாடப்பகுதி இல்லை மிகவும் சிறிய பாடப்பகுதி தான் நல்ல கவனிங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் முதல்ல செய்யுள் வரிகளை வாசிக்கிறேன் கூடவே சேர்ந்து வாசிங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித் தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய இந்த பூவை எப்படி தொடுக்கிறதுன்னு கேட்குறாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே மிகவும் எளிமையான வார்த்தைகள் ஆனா இதில் சொல்லக்கூடிய கருத்து மிக ஆழமான கருத்து நம்ம ஒவ்வொரு பார்க்கக்கூடிய நிகழ்வுகளையும் கொண்டு நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் கொண்டு ஒவ்வொருவருமே எளிமையான முறையில் கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலுடைய ஆசிரியர் குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கவிஞர் உமா மகேஸ்வரி இவர் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் இப்பவும் உயிரோடு இருந்து கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க தற்போது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இவங்க இருக்கிறாங்க இவர் எழுதிய கவிதையுடைய தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இது எல்லாமே இவங்க எழுதிய நூல்களின் பெயர்கள் இதெல்லாம் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை இது இந்த உமா மகேஸ்வரிங்கிற கவிஞர் எழுதிய நூலின் கவிதை தொகுதிகளின் பெயர்கள் இவங்க இது மட்டும் இல்லை நிறைய சிறுகதை எழுதியிருக்கிறாங்க புதினம் எழுதியிருக்கிறாங்க புதினம்னா நாவல் நிறைய எழுதியிருக்கிறாங்க இது இவங்களுடைய வெளி அப்படிங்கிற ஆசிரியர் நூல் குறிப்பு பற்றிய கருத்துக்கள் அடுத்தது கவிதையுடைய வரிகள் கருத்து என்னன்னு பார்க்கலாம் பாடலின் கருத்து இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளி தண்டுகள் இதில் தான் ஆசிரியர் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறாங்க சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை இந்த பூவினுடைய நுனி பகுதியை ஒரு உலகமாக இந்த பூமியாக உருவகம் செய்கிறாங்க இதை தாங்கக்கூடிய இந்த ஒல்லி தண்டு காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த காம்பு பகுதியை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துறாங்க இந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு இடம் பெறலை ஆனால் மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்தி இது இதுமானதர் பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித் தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் பூ கட்டும்போது அதை முடிச்ச கொஞ்சம் இறுக்கமா போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த காம்பை முறிஞ்சி பூவுக்கும் காம்புக்கும் இடைவெளி வந்து பூ கலன்று கழுத்து முறியும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் அதாவது மெல்லிய காம்பினை சிறு அந்த கயிறால் கட்டும்போது இறுக்கி முடிச்சிட்டால் காம்பு என்ன செஞ்சிடும் முறிஞ்சு போயிரும் சரி இறுக்கமா முடிச்சுட்டா பூ அந்த முறிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி கொஞ்சம் தளர பிணைத்தால் அதாவது கொஞ்சம் லூஸா கட்டினான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தளர பிணைத்தால் முடிச்சிலிருந்து பூ நகன்றும் மலர்கள் தரையில் நழுவும் பூ கட்டும்போது அதை அடுத்தடுத்து வரக்கூடிய முறையில் வராது தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அதனால் கொஞ்சம் சரியான முறையில் கட்டணும் இறுக்கமாகவும் கட்ட முடியாது தளர்வாகவும் கட்ட முடியாது தளர்வுடன் கட்டினால் மலர் என்ன செஞ்சிடும் உதிர்ந்துடும் இந்த மாதிரி நெருக்கமான ஒரு மலராக மாலையாக தொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒவ்வொரு பூக்களுமே எப்பவுமே நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது காலையில் மலரக்கூடிய மலரானது மாலையில் வாடிவிடக்கூடிய தன்மை உடையது ஆனாலும் இந்த பூக்கள் எப்படி இருக்குதான் சிரிச்ச முகமா இருக்குதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கக்கூடிய இந்த பூவை எப்படி தொடுக்க நான் அடுத்த நேரத்துல வாடி போற போகமேன்னு சொல்லி அந்த மலர் வருத்தப்படல வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் சாயங்காலம் ஆனால் வாடி போகக்கூடிய இந்த மலர் எப்படி இருக்கான் வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கக்கூடிய இந்த பூவை எப்படி தொடுக்க நான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ முதல் வரிகள்ல சொல்லக்கூடிய கருத்தினுடைய மறை ஒரு உருவகமாக சொல்லக்கூடிய செய்தி இந்த பூவை தொடுப்பது எப்படி கடந்த ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இது சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளி தண்டுகள் இந்த கவிதை அடிகள் உணர்த்தக்கூடிய அழகை எழுதுக இதுல என்ன கருத்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை எழுதுக இதுக்கு விடையாக விடை குறிப்புல கொடுத்திருந்தது இவ்வடிகள் அமைதியான முறையில் இந்த உலகை தாங்கி நிறுத்த போராடும் பெண்களை குறிக்கிறது அந்த காம்பு பெண்களாகவும் மேலே இருக்கக்கூடிய மலர் உலகமாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது ஆக இந்த மலரை தாங்கக்கூடிய மெல்லிய காம்பை போல இந்த பிரபஞ்சத்தை இந்த பெண் தாங்குகிறாள் அப்படிங்கிற கருத்தை இதுல மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கு இந்த பூவை எதற்கு ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்திற்கு ஓமையாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பூவை தாங்கக்கூடிய காம்பு எதாக சொல்லியிருக்காங்க ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி இருக்கிறாங்க இப்படி சொல்லக்கூடிய இந்த மறைமுக கருத்தில் இறுக்கி முடிச்சிட்டா என்ன செஞ்சிடும் கழுத்து முறியும் ஆக பெண்களின் தன்மையான அன்பு பண்பு பாசம் நேசம் சொல்லக்கூடிய இந்த தன்மையினால அங்கே கட்டப்பட்டிருக்கு இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காம்பு போன்ற பெண்களை இறுக்கி முடிச்சிட்டால் கயிறால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் ஒவ்வொரு சமூக விரோதிகளால் ம பெண்களை காயப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒவ்வொருவர் கயிறாக சொல்றார் அந்த கயிறை கொண்டு இறுக்கி முடிச்சிட்டால் கழுத்து முறியும் பெண்களுக்கு வரக்கூடிய இன்றைக்கு துன்பங்களாக ஒவ்வொரு ஆழமாக பதிவு செய்யறாங்க விலகிவிடும் அப்ப எப்படி இந்த பூவை தொடுப்பது ஒரு வேளை ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றால் ஒளிய மெல்லிய மனமான அன்புங்கிற பண்பால ஒவ்வொருவரையும் நல்ல அனுசரித்து செல்லக்கூடிய தன்மையினால ஆக நூல் எப்படி இருக்கணுமா நம்முடைய மனம் அப்படிங்கிற தன்மையினால கட்டினாலும் சொன்னா அந்த பூவை மலரோடு சேர்த்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற கருத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளில் கண்டு உணரக்கூடிய அழகை ஒரு பத்து வரிகளில் இதே போன்று எப்படி இந்த உமா மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய கவிஞர் ஒரு பூவை கொண்டு மலரை தொடுக்கும் போது வரக்கூடிய அந்த இறுக்கி முடிச்சிட்டால் தளர்வாக பின்னினால் அந்த எளிமையான வார்த்தைகளை கொண்டு கவிதைகள் எழுதினாங்களோ அதே மாதிரி நாமும் நமக்கு தெரிந்த பார்க்கக்கூடிய காட்சிகளைக் கொண்டு கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற கருத்து ஏற்கனவே படிச்சிருக்கிற மாதிரி எதுகை நயம் மோன நயம் இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் முதல் போல் வருவது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது என வார்த்தைகளை கொண்டு எளிமையான முறையில் கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற கருத்தை நமக்கு இந்த பாடப்பகுதியில் முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து காணொலி காட்சியை மீண்டும் ஒரு முறை பாருங்க உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கும் மீண்டும் அடுத்த காணொலி காட்சியின் அடுத்த பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்